திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பாகவும், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும், ஒட்டுமொத்த கலையுலகின் சார்பாக நாங்கள் எல்லாம் அம்மாவினுடைய வெற்றி, நீதி வென்றது, தர்மம் வென்றது, சத்தியம் வென்றது, அந்த வெற்றிக்கு, இந்த நீதிக்கு கிடைத்த வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் தனிப்பெருமை கொள்கின்றோம். ஆம், அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒட்டுமொத்த தமிழர்கள் ஆனந்த கடலில் மிதக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேற்றைய தினம் நடந்த உண்ணாவிரதத்தில் 5 மணிக்கு முடிக்க வேண்டிய உண்ணாவிரதம் 4:55 முடிக்கும் போது சற்றப்போ நான் நிறுத்தினேன். ஏன் நிறுத்தினேன் என்றால், நேற்று அன்னையர் தினம். அன்னைய தினத்தில் ஒட்டுமொத்த திரையுலகமும் இங்கு குழுமிருக்கிறது. இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், தொழிலாளர் சம்மேளனம், ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 1000-1500 பேர் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று நாளைய இன்று, அதாவது நேற்று சொன்னேன், நாளைய தினம் அம்மாவுக்கு நீதி கிடைத்திட நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று 1 நிமிடம் அத்துணை பேரும் ஒன்றாக எழுந்து நின்று மனமுப்பில் கண்களில் கடவுளை நினைத்து நீதி கிடைக்க வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும், அம்மா வெளிவர வேண்டும், தமிழகத்தில் மீண்டும் தண்டியற்ற ஒரு நல்லாட்சி தர வேண்டும் என்ற ஒரே ஒரு சூழலில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தித்தோம். அந்த பிரார்த்தனை இன்று எங்களுக்கு வெற்றியாய், எங்களுடைய பிரார்த்தனைக்கு ஜெயம் கிட்டியது. ஆகவே அம்மா வென்று காட்டினார், உயர்ந்து நின்று காட்டினார், ஜெயம் ஜெயம் ஜெயமே என்ற கூடிய அளவுக்கு எங்கள் நன்றியை இப்போது உங்கள் முன் படிக்கின்றேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தமிழ் திரையுலகின் சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சாதனைகள் பல கடந்து வரலாற்றில் சாதித்து காட்டி நீதியை நிலைநிறுத்தி குடம் போட்ட தங்கமாய் உலகம் போற்றும் உத்தம தலைவி, மாண்புமிகு மக்களின் முதல்வர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இன்று கிடைத்துள்ள மகத்தான வெற்றி தமிழ் திரையுலகை மட்டுமல்லாமல் உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த வெற்றியாக உலக தமிழனமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்துள்ளது. தமிழகத்தின் முதல்வராய் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அரியணையில் அமைந்து தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழனத்திற்கும் எண்ணற்ற பல சலுகைகளை வாரி வழங்கிட வேண்டுகின்றோம். வருங்காலத்தில் தமிழ்நாடும் உலக தமிழனமும் என்றும் அம்மாவின் அன்பிற்கும் ஆதரவாய் அணிவகுத்து நிற்கும் என கூறி வாழ்த்து தெரிவிக்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா.